எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திமுக தேர்தல் அறிக்கை 2021 வேலை வாய்ப்பு தகவலை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக வந்து போலீஸ் தேர்தல் அறிக்கை அதை பற்றி நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ வேலை வாய்ப்பு தகவலை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் அதாவது முதல் பட்டதாரிக்கு வந்து வேலை வாய்ப்பை பற்றி சொல்லியிருந்தாங்களே, அதை பற்றி கிளியராக சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து கிளியராக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும், அதையும் அழுத்தி ஆள்னு கொடுத்துட்டுனா நம்ம போகிற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் வந்துடும். ஸோ இதில் வந்து வேலை வாய்ப்பு தகவலை பற்றி எங்கே சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ நான் எல்லாமே மார்க் பண்ணி வச்சிருக்கேன், எந்தெந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்டோ அதை மட்டும் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல, அதுக்காக தான். ஸோ 18வது பாயிண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க வேலை வாய்ப்பு தகவலை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து 57வது பேஜுக்கு நான் வந்து போயிடுறேன். 57வது பேஜுக்கு வந்தாச்சு. ஸோ வேலை வாய்ப்பு, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டம் பெற்ற ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும். நான் எல்லா பாயிண்ட்டுமே நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியுன்றதுக்காக. முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர வேலை வேலை வழங்கப்படும் அப்படின்னு சொல்ல கிடையாது. ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க முதல் பட்டதாரிக்கு வந்து வேலை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை அவங்க மென்ஷன் பண்ணவே கிடையாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டம் பெற்ற ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முன்னுரிமை என்னன்னு ஒரு சிலருக்கு டவுட் வரலாம். இப்போ வந்து நம்ம வந்து போலீஸ் எக்ஸாமே எடுத்துக்கலாமே. ஸோ கட் ஆஃப் வந்து லாஸ்ட் டைம் கட் ஆஃப் வந்து 69 வந்துருச்சு. பிசி எக்ஸாம் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 69 வந்துருச்சு. இப்போ 69 நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஸோ இப்போ வந்து லாஸ்ட் ஒரே ஒரு போஸ்டிங் தான் இருக்குது, அதுக்கு வந்து 8 பேர் இருக்கீங்க, 9 பேர், 10 பேர் இருக்கீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அதாவது முதல் உங்கள் குடும்பத்தில் வந்து முதல் தலைமுறை பட்டம் பெற்றிருக்கீங்க, நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க, முதல் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போஸ்டிங் முன்னுரிமை வழங்கப்படும், உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மற்றவங்களுக்கு கிடைக்காது, உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து முன்னுரிமைன்னு சொல்கிறது. எப்படியா இருந்தாலும் நீங்கள் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் ஆகணும். அவங்க வந்து முதல் தலைமுறை பட்டம் பெற்ற ஒருவருக்கு வந்து வேலை வழங்கப்படும் அப்படின்னு சொல்ல கிடையாது, முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கிளியராக பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட் நம்ம பார்ப்போம். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 181வது பாயிண்ட்டு, பள்ளி கல்வித்துறையில் தற்போது பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் ஓவிய ஆசிரியர்கள், இசை ஆசிரியர்கள், உடற்பயிற்சி ஆசிரியர்கள் ஆகியோரை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். கீழே தான் வந்து பாயிண்ட்டை வந்து வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன வேலை வாய்ப்பு தகவலை பற்றி வரலன்னு நினைக்க வேணாம், கீழே தான் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. வேலை வாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சி அப்படின்ற பாயிண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் எல்லா பாயிண்ட்டுமே வந்து. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். கழக அரசு அதாவது திமுக வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு 2020 to 2021 முதல் ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் வேலைவாய்ப்புகள் என்ற அளவில், 2025 to 2026 வரை 50 லட்சம் வேலைவாய்ப்புகளை தமிழக படித்த இளைஞர்களுக்கு வழங்கிட தீவிர முயற்சிகள் மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நண்பா இந்த பாயிண்ட்டில். ஸோ கீழே இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது. ஸோ அதுதான் கீழே இன்னும் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. அரசு துறைகளில் இப்போ வந்து கவர்மெண்ட் ஜாப்பை பற்றி பார்க்க போகிறோம். அரசு துறைகளில் 5.50 லட்சம் வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ 187வது பாயிண்ட் பார்ப்போம். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களில் 350,000 தமிழக இளைஞர்கள் நியமிக்கப்படுவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்க, ஒரு பாயிண்ட் நல்லா ஹைலைட் பண்ணியிருக்கேன். 350,000 தமிழக இளைஞர்கள் நியமிக்கப்படுவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து 188வது பாயிண்ட், தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகள், ஆறுகள், குளங்கள், ஏரிகள், ஓடைகள் உள்ளிட்ட அனைத்து நீர் வளங்களையும், வனம் உள்ளிட்ட இயற்கை வளங்களையும் பாதுகாக்கவும் கண்காணிக்கவும், அவை தொடர்பாக அரசின் சார்பாக தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற, ஓகேங்களா? நீங்கள் வந்து 12th வந்து இது இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் ஆகணும்னா நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும். தேர்வு பெற்ற 75,000 இளைஞர்கள் பணியமர்த்தப்படுவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 75,000 இளைஞர்கள் பணியமர்த்தப்படுவர். இவர்களில் 30,000 இடங்கள் வந்து பெண்களுக்கு ஒதுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து 189வது பாயிண்டில் வந்து, தமிழகத்தில் உள்ள அனைத்து சாலைகள், பாலங்கள் உள்ளிட்ட பொது சொத்துக்களை பாதுகாக்கும் பணிகளில் 75,000 சாலை பணியாளர்கள் TNRDC நியமிக்கப்படுவர். இவர்களில் 30,000 பணியிடங்கள் பெண்களுக்கு ஒதுக்கப்படும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 75,000 போஸ்டிங்கு, கீழேயும் வந்து சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 75,000 போஸ்டிங், அதில் வந்து 30,000 போஸ்டிங் வந்து பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து கீழேயும் முக்கியமான பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது. அறநிலையங்கள் பாதுகாப்பு 25,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லி டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. 190வது பாயிண்ட்டு, தமிழகம் முழுவதும் அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில்கள், வழிபாட்டு தலங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை கண்காணித்து பாதுகாக்கும் பணியில் 25,000 இளைஞர்கள் திருக்கோவில் பணியாளர்களாக பணியமர்த்தப்படுவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 25,000 இளைஞர்கள் திருக்கோவில் பணியாளர்களாக பணியமர்த்தப்படுவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு 191, மக்கள் நல பணியாளர்களாக 25,000
மகளிர் நியமிக்கப்படுவார். இது வந்து பெண்களை சொல்லியிருக்காங்க. 25,000 மக்கள் நல பணியாளர்களாக, ஓகேங்களா, 25,000 மகளிர் நியமிக்கப்படுவார். இவர்கள் அரசின் நலத்திட்டங்களில் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் அடிப்படை நிலையில் பணியமர்த்தப்படுவார். இவர்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் வட்டார வளர்ச்சி அலுவலர் கட்டுப்பாட்டில் செயல்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் திமுக வந்து தேர்தல் அறிக்கையில் வேலைவாய்ப்பு தகவல்களை பற்றி சொல்லியிருக்காங்க, நிறையா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, திமுக தேர்தல் அறிக்கை 2021 சொல்லியிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களை பற்றி கிளியராக ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நண்பர்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான வரும், அதையே அழுத்தி ஆன்னு கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். வேறு ஏதாவது டவுட்டு, வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் பற்றி தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை அடுத்த வீடியோவில் மேக் பண்ணுறேன். தேங்க்யூ.